எனக்கு வந்து அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. எனக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம ஆன்மீக குரு அம்மா தான். அம்மாவும் நம்மளவங்க என்றைக்குமே கைவிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து இந்த வயசில் எவ்வளோ பாதைகளில் தடுமாறி போக வேண்டிய காலங்கள் இருக்குது. ஆனால் அம்மா வந்து இன்றைக்கி இந்த வயசில் வேள்வி தொண்டு இதெல்லாம் வந்து கொடுக்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதனால் எவ்வளோ வந்து நான் இந்த வயசில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு அம்மாவோட வழிகள் வந்து நிறைய இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்கு. ஒரு தடவை எனக்கு நெஞ்சுவலி வந்து ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. கொழுப்பு சத்து அடைச்சிருந்தது. இதனால் எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வைஷாலிங்கிற ஹாஸ்பிட்டலில் நான் வந்து பார்த்தேன். கொழுப்பு சத்து ஆப்ரேஷன் பண்ணியே தீரணும்னு சொன்னாங்க. அம்மாட்ட ஆப்ரேஷன் பண்ணி கேட்கலாமான்னுட்டு அம்மாட்ட பாத பூஜை பண்ணி கேட்டேன். அம்மா கருவறையில் வந்து தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு போடா, நான் பார்த்துக்கண்டா போடா அப்படின்னு அம்மா சொன்னிச்சு. சரின்ட்டு நான் வந்து இங்கே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மாட்ட மறுபடியும் பாத பூஜை பண்ணி கேட்டேன். அது வரைக்கும் இந்த கோணியூசி வச்சு குத்தினா என்ன வழி இருக்குமோ அந்த வழி எனக்கு இருந்தது. மறுபடியும் வந்து அம்மாக்கிட்ட போய் பாத பூஜை பண்ணி வச்சு என்னம்மா ரொம்ப தாங்க முடியலம்மா ஆப்ரேஷன் பண்ணுமான்னு நேராக இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி போட்டிருக்கேன் இங்கே போய்ட்டு போடா அப்படின்னு சொன்னிச்சு. அம்மா கருவறையில் தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போடா அப்படின்னு சொன்னிச்சு. சரின்ட்டு கருவறையில் தீர்த்தத்தை வாங்கி குடித்தேன். இது நடந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த நெஞ்சு வழியோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. எக்ஸ்ரே எடுத்த ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணியே தீரணும்னு சொன்னது. ஆனால் வந்து இங்கே போய் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு வலியுமே இல்லை, எந்த ஒரு கட்டியும் இல்லை, மாயமாக போனது அந்த மருவத்தூராட சக்தி தான். என்றைக்குமே வாழ்க்கையில் சக்திகளுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம குரு வந்து மக்களுக்கு கிடச்ச நம்ம மனிதருக்கு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் என்னால் சொல்ல முடியும். குரு இல்லைன்னா நாங்கள் இல்லை. இன்னை வரைக்கும் வந்து ஓட்டிட்டோம், குரு இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்தில் ஓட்டிட்டேன். எனக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, எனக்கு அம்மா விட்டால் வேறு யாருமே கிடையாது. அம்மா நூறாண்டு காலம் இன்னமும் வாழ்ந்து எங்களுக்கு இன்னமும் அவளோட அருளும் அருளாசியும் கிடைக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிறேன். என்னை போல சக்திகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம்.